நான் இந்த வீடியோ தொகுதியில் காப்பொத்த சாதாரண தர விஞ்ஞான பாட பரீட்சையில் வந்த கேள்விகளையும் அதுக்கான விளக்கங்களையும் வந்து பார்க்க போகிறோம். முதலாவது வந்து கேள்விகள் கேட்குறாங்க, மனித இதயம் பின்வரும் எந்த ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குரியதுன்னு சொல்லி கேட்குறாங்க. விட வந்து தரணும் கலங்கள் கலம் விளையம் அங்கம் அதே மாதிரி தொகுதின்னு சொல்லி. இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், மனித இதயம் முதலாவது மனிதனையும் பின்வரும் எந்த கல ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குரியதுன்னு சொல்லி. ரைட், கல ஒழுங்கமைப்பு மட்டங்கள் என்னென்ன இருக்குது? ரைட், அங்கிகளுக்கு அங்கிகளை வந்து நாங்கள் எந்தெந்த கல ஒழுங்கமைப்பு மட்டத்துக்கு கீழே வந்து நாங்கள் பிரிச்சிருக்கோம் சொல்லி பார்க்கணும். கல ஒழுங்கமைப்பு மட்டங்களில் முதலாவது வந்து நாங்கள் எப்போவுமே கலம் ரைட் உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு உயிரங்கி வந்து ஆக்கப்பட்டது, ஒரு உயிரங்கின் அடிப்படை வந்து கலம். கலத்துக்கு அங்கால தான் நாங்கள் எல்லாமே உயிரங்கின்னு சொல்லி தான் இருப்போம். கலம் கலமட்டம் மட்டும்தான் உயிரங்கின்ற அடிப்படை மட்டம். கலம் கலத்துல இருந்து என்ன நடக்க போகுது, என்னென்ன அடுத்தடுத்த மட்டங்கள் வந்து உருவாக போகுது, அதுல ரைட் நாங்கள் எந்தெந்த மட்டத்துல வந்து அங்கீகளை வந்து பிரிச்சு வச்சிருக்கோம் சொல்லி பார்க்க வேண்டும். கலம் கலத்துக்கு அடுத்ததா கலங்கள் ஒன்று சேர்ந்து என்ன நடக்க போகுது, விளையத்தை வந்து உருவாக்கும். உங்களுக்கு தெரியும் என்ன, கோயில் வந்து பார்த்துருப்பீங்க கலம், அதுக்கு பிறகு வந்து கலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே இயல்பு கொண்ட கல கூட்டம் ஒன்று சேர்ந்து ரைட் தொழிற்பாட்டுக்கும் கட்டமைப்புலையும் ஒத்த கலக்கூட்டம் ஒன்று சேர்ந்து நடக்கும்போது விளையத்தை வந்து உருவாக்குது. விளையம் அதுக்கு அடுத்ததா விளையங்கள் பல சேர்ந்து நடக்கும் போது அடுத்ததாக உள்ள ரைட் அங்கத்தை வந்து உருவாக்கும். விளையங்கள் தொழிற்பாட்டுக்காக ஒன்று சேர்ந்து நடக்கும் போது அங்கத்தை வந்து உருவாக்குது. விளையங்கள் ஒன்று சேர்ந்து அங்கத்தை வந்து உருவாக்குது. அங்கம் அதுக்கு நடக்க போது அங்கம் வந்து அங்க தொகுதியை வந்து உருவாக்கும். அங்க தொகுதி அங்கங்கள் பல சேர்ந்து நடக்க போது அங்க தொகுதியை வந்து உருவாக்குது. இங்க பாருங்க ரைட், அதுக்கு பிறகு அங்க தொகுதியில இருந்து நடக்கும் போது முழு அங்கி வந்து உருவாக போகுது. உங்களுக்கு தெரியும் அங்க தொகுதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கியை வந்து உருவாக்க போகுது. இதுல வந்து என்ன நடக்க போகுது, இதை எல்லாமே தனித்தனியா ஒவ்வொரு ரைட் கல ஒழுங்கமைப்பு மட்டங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. கல ஒழுங்கமைப்பு மட்டங்கள் இங்க என்ன நடக்க போகுது, ஒரு கலம் தான் என்ன நடக்க போகுது, பல கலங்களாக மாற்றப்பட்டு விளையமாக பெயர் சூட்டப்படுது. ஒரு கலம் பல ஒரே வகையான கலங்கள் நடக்கும்போது விளையத்தை உருவாக்கும். தொழிற்பாட்டிலையும் சரி கட்டமைப்புலையும் சரி ஒத்த தொடர்புடைய கலங்கள் வந்து விளையத்தை உருவாக்குது. விளையத்துல இருந்து நடக்க போகுது இதே மாதிரி தான் கலங்கள். இப்ப இது ஒரு கலம் என்றால் இதுல நடக்க போது கலங்கள் நூறோ ஆயிரமோ ஏதோ ஒரு கலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விளையத்தை உருவாக்குது. உங்களுக்கு தெரியும் விளையம் நடக்க போது ஒன்று சேர்ந்து அங்கத்தை வந்து உருவாக்குது. ரைட், அப்ப இந்த தொடர்பு படுத்தி பார்த்தாலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய கலமா இருக்கும். ரைட், கரங்கள் ஒன்று சேர்ந்து விளையம், விளையங்கள் ஒன்று சேர்ந்து அங்கம், அங்கங்கள் ஒன்று சேர்ந்து அங்க தொகுதி, ரைட் அங்க தொகுதிகள் ஒன்று சேர்ந்து அங்கி. இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்றால் அங்கி தனியம் ரைட், அங்கி என்ற ஒரு விஷயம் வந்து அங்க தொகுதிகள் தொழிற்பாட்டால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். ரைட், ஒவ்வொரு அங்க தொகுதியும் உங்களுக்கு தெரியும் என்ன, மனிதர்கள் உதாரணத்துக்கு நம்ம மனிதர்கள் எடுக்க போறோம், மனிதர்களுக்கு வந்து நிறைய அங்க தொகுதிகள் வந்து காணப்படுது. உதாரணத்துக்காக உதாரணம் பார்த்தீங்கன்னா ரைட், நீங்க படிக்கிற ஒவ்வொரு ஆறாம் பாடம் ரைட் ஓஎல்ல பார்த்தீங்க ஆறாம் பாடம் இதோ நீங்க வந்து பாத்துருக்கீங்க செகண்ட் புக்கு ஃபர்ஸ்ட் புக்கோ இதோ இதுல வந்து நீங்க தொகுதிகள்னு சொல்லி பார்த்துருப்பீங்கல்ல, அதாவது இப்ப சமைப்பாட்டு தொகுதி, சமைப்பாட்டு தொகுதி, அதே மாதிரி சுவாச தொகுதி, அதே மாதிரி சுற்றோட்ட தொகுதி, அகஞ்சுரங்கு தொகுதி, அல்லது இனப்பெருக்க தொகுதி, இப்படி ஒவ்வொரு தொகுதிகள்லையும் வந்து நடக்கும் போது எல்லா தொகுதிகளும் ஒன்று சேர்ந்து அதை இன்னும் ஒன்று சேர்ந்தது என்றதுக்கான அர்த்தம் என்னென்றால் சமைப்பாட்டு தொகுதி தனியே இயங்க முடியாது. சமைப்பாட்டு தொகுதிக்கு தேவையான சக்தி ரைட் எங்கிருந்து வரப்போகுது, ரைட் சுற்றோட்ட தொகுதி மூலம் வந்து கிடைக்க போகுது. சக்தி என்றால் என்ன, இங்க உள்ள ரைட் சுவாச வாயுகள், அதே மாதிரி இவர் என்ன நடக்க போறே இவர் உருவாக்குற இவர்கிட்டருந்து பெறப்படுற எங்களுக்கு தெரியும் என்ன உணவு, அதாவது உணவு கூறுகள் அல்லது சக்தி முதல் சக்தி வந்து இங்கிருந்து கிடைக்கும். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து நடக்க போது உங்களுக்கு சக்தி கலத்துல வந்து சக்தி உருவாகும். அந்த சக்தியை வந்து இவர் இவங்க செயற்பாட்டுக்கு வந்து வழங்கணும். இந்த சக்தியை உற்பத்தி செய்யறதுக்கு என்ன நடக்க போகுது, இவங்க ரெண்டு பேரையும் காவி கொண்டு போறதும் இவர்கள் வேலையா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அங்க தொகுதிகள் ஒவ்வொன்றும் இதெல்லாம் ஒவ்வொரு அங்க தொகுதி இது ஒவ்வொன்றும் தொழிற்பட தான் அங்கே உயிர் வாழ முடியும். அப்ப அங்கே உயிர் வாழ வேணும் என்றால் அங்க தொகுதி வந்து செயற்பட வேணும். அங்க தொகுதி செயற்பட வேணும் என்றால் என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு அங்கங்கள் எங்க இவங்க அங்க தொகுதி அங்கி
செயற்பட அந்த தொகுதி செயற்பட வேணும், அங்கி செயற்பட அந்த தொகுதி செயற்பட வேணும், அந்த தொகுதி செயற்பட அங்கம் செயற்பட வேணும். இப்ப பாருங்க, சுவாச தொகுதி, ரைட், சுவாச தொகுதியை பொறுத்தவரையில தனியே சுவாச தொகுதி இயங்க முடியாது. சுவாச தொகுதி இயங்க இப்ப என்னென்ன வேணும், உங்களுக்கு தெரியும் நுரையீரல்கள் இருக்குது, ரைட், அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மூக்கும் ரைட், அதை வெளிமூக்கு துவாரமும் ஒரு தொகுதி, ஒரு பகுதி தான் இதுல, அங்கத்தை அங்கங்கள்ல ஒரு பகுதி தான் வெளிமூக்கு, அதாவது எங்கன்னா சொல்றது வாதநாளி, ரைட், குரலலை, வாதநாளி, சுவாசப்பை குழாய்கள், இதுக்கு மேல உள்ள தொண்டையோ சரி அல்லது வெளிமூக்கு துவாரம் அல்லது மூக்கு துவாரம் எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு அங்க பகுதிகளை வந்து உருவாக்கு. இப்போ தொண்டைன்றது ஒரு அங்கமா வந்து காட்டப்பட போகுது. அப்ப இதெல்லாமே ஒன்று சேர்ந்து தான் என்ன, தனிய நுரையீரல் மட்டும் சுவாசிக்க முடியாது. இப்ப இவா சுவாசிக்க வேணும்னா யார் வரும், உங்களுக்கு வெளிமுக்கு துவாரத்திலிருந்து வெளியில, ரைட், என்ன நடக்க போகுது, வழி வந்து உள்ள வர போகணும், அப்பதான் இவருக்கு வந்து சுவாசிக்க அங்கம் தொழிற்படுற மட்டும் இல்லை, வழி உள்ள போகணும், வழி உள்ள போகணும்னா வெளிமுக்கு துவாரம் வந்து போகணும். அப்ப அங்கங்கள் ஒவ்வொன்றும் தொழிற்பட்டால் தான் அங்க தொகுதி சிறப்பாக தொழிற்படும். அங்க தொகுதி தொழிற்படணும் என்றால் அங்கம் தொழிற்படணும். அப்ப அங்கம் தொழிற்படணும்னா இல்லையும் தொழிற்படணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் ஓகே வாதநாளியில உங்களுக்கு தெரியும், வாதநாளியில வந்து சீவடிவ கசிவிலையும் சொல்லி படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இல்லாட்டி உடனே பாருங்க, ரைட். நான் இந்த வீடியோவில் ரைட் நிறைய பாஸ்பேப்பர் டிஸ்கஷன் வந்து செய்திருப்போம். ஒவ்வொரு பாஸ்பேப்பர் டிஸ்கஷனுக்கும் நாங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் போடுறோம், நம்ம போய் பார்த்து கொள்ளலாம். பழைய நிறைய வீடியோக்கள் வந்து நாங்கள் இங்கே செய்திருப்போம். ஸோ அதை வந்து எது எதுன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். இது ஏற்கனவே வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி மோஸ்ட்லி கிரேட் டென்னுக்கான ஷோர்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் அதுக்கான லிங்க் போடுறோம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கீங்க, லோயல் ஆக்கள் கூட பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 மந்த் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அறிமுக வீடியோ மாதிரி இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் இனிமேல் வந்து எல்லாத்தையும் பார்க்கணுமன்றது வந்து கஷ்டம். ஸோ மிக விரைவாக மிக குயிக்காக நீங்கள் வந்து ஒவ்வொரு பாடங்களையும் இப்போ பண்ணணுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பாஸ்பேப்பர் ஊடாக வந்து அந்த பாடத்துக்கு என்னென்ன பாடங்கள் இருக்கோ, கிட்டத்தட்ட சில பாடங்கள் வந்து தொடர்பு பாடங்களாக வந்து ஒரு கேள்வியும் வந்து ஒரு பாடத்துக்குள்ளே கட்டாயம் வரும். இப்போ தொகுதிகளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு தொகுதியில் ஸ்ட்ரக்சர் சரியாக செய்ய வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ இதே தொகுதிகளை ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலும் இந்த தொகுதி அடுத்ததாக வரப்போன்னு தெரியலாம். ஸோ ஒரு ரிசையோ அல்லது ஸ்ட்ரக்சரோ வந்து உங்களால் ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் வந்து நாங்கள் செய்த பாஸ்பேப்பர் ஒவ்வொரு டிஸ்கஷன் செய்திருப்போம். ஒரு அழகு ரீதியாக பாஸ்பேப்பர் டிஸ்கஷன் மோஸ்ட்லி போயிருக்கு. போன வருஷத்துக்கான பாஸ்பேப்பர் டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கும் அதை பார்த்து கொள்ளலாம். ஓகே, இப்போ அங்க தொகுதிகளுக்கு வரோம். அங்க தொகுதியில் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் வாதநாளி. வாதநாளி பொறுத்தவரையில் திங்களில் வந்து நடக்கும்போது சீவடிப கசிலையும் இருக்குது. அதையும் அது இருக்கிறது காரணம் என்ன, வாதநாளி வந்து சூழ்ந்து விடாமல் அல்லது அதனுடைய தொழிற்பாட்டுக்கு வந்து உதவியாகவும் இருக்கும். அப்போ அது வந்து நடக்கும்போது அதுவும் ஒரு விலையை வந்து இருக்குது. இந்த வாதநாளின்றவர் அங்க பகுதியில் வந்து காணப்பட போகுது. அப்போ அங்கே உள்ள கசிலையும் வந்து அது ரைட் அந்த ஒரு தொழிலுக்கு வந்து அவர் உதவப்படுற. அதே மாதிரி அங்கேயும் நடக்கும்போது ரைட் குழாய் வடிவ அதாவது மலமணப்பான தசை இளையங்கள் வந்து காணப்படலாம். குழாய் ஆக்கப்படுற இளையம் வந்து மலமணப்பான தசை இளையம் தான். ஸோ மோஸ்ட்லி குழாய் வடிவ கலங்களை வந்து உருவாக்க குழாய் வடிவத்தை வந்து உருவாக்குற உடலுக்குள்ள மலமணப்பான தசை இளையம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட். அதுவும் வந்து கேள்வியாக வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதை நடக்கப்போது இளையம் இவங்கள் எல்லாம் தொழில்பட்டால் தான் அங்கம் தொழில்படும் போது இளையம் உங்களுக்கு தெரியும் இளையம் தொழில்படும் படம் என்ன, அந்த இளையத்துக்குரிய கலம் வந்து தொழில்படணும், ரைட். இந்த ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கும் பெரிய பாடமாகவே இருக்குது. இவங்களை பற்றி பெருசாக தச்சுக்க மாட்டாங்க, அங்கத்தை தச்சிருக்காங்க. அந்த தொகுதிகளை வந்து அது எங்க இவங்க ரெண்டு பேரும் கிளியர் ஆனீங்கன்னா மட்டும்தான் இங்கே இங்கே இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு முதல் 1, 2, 3 பாடங்களை வந்து பெரிய பாடங்கள் வந்து இந்த ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு சுட்டி காட்டும். ஸோ இப்படித்தான் வந்து தொடர்பு இருக்கும். நீங்கள் தொடர்பு படுத்தி படிச்சீங்கன்னா மட்டும்தான் நடக்கும் போது ஓயலில் வந்து இலகுவாக ஒரு குறைஞ்ச நாளில் வந்து எல்லா பாடங்களையும் தேவையான பாடங்களையும் உங்களால் வந்து நடக்க போது தெரிஞ்சுவிடக்கூடியதாக இருக்கும். அதுதான் வழி. முடிஞ்ச அளவுக்கு வந்து குயிக்காக வந்து ரைட் ரிவிஷன் பண்ணி அல்லது என்ன சொல்ல ஒவ்வொரு பாடங்கள் எல்லாம் பண்ணிங்கன்றால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாத்தையும். ஸோ இதுக்கு வந்து நடக்கும் போது உங்களுக்கு கேட்டது வந்து இதயம் சார்ந்தது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு அங்கத்தை அல்லது ஒரு அங்க தொகுதியின்னு எடுத்தீங்கனாலும் அதுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாங்கள் என்னென்ன அங்கங்களோ அல்லது இளையமோ இன்னும் கலமோ ஏதோ இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன,
இப்போ இதயம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதயம் வந்து எந்த அங்கியா அல்லது அங்க தொகுதியா அல்லது அங்கமாக இருக்குதா விளையமாக இருக்கா கரமாக இருக்குதான்னு சொல்லி நாங்கள் முடிவெடுக்கணும். உங்களுக்கு தெரியும் என்ன, இதயம் வந்து நிச்சயமாக விளையமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், விளையம் நீங்கள் படிச்சிட்டீங்க. ரைட், அங்க தொகுதியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியும் வந்து நீங்கள் படிச்சிருங்க. அதாவது சுவாச தொகுதி, சுற்றோட்ட தொகுதி, நரம்பு தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, கழிவகத்தின் தொகுதி, இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் இதயம் எந்த தொகுதியாகவும் வந்து நீங்கள் பார்க்கல. தனியொரு இதயத்தை ஒரு தொகுதியாக வந்து பார்க்கல. அப்போ இது எங்கே இருக்க போகுது, எஸ் அங்கமாக வந்து இருக்கும். இதயம் ஒரு அங்கமாக வந்து இருக்கும். இதயம் அங்கம் என்றால் அப்போ அங்க தொகுதி எதுவும் சுற்றோட்ட தொகுதி, சுற்றோட்ட தொகுதியாக வந்து இவர் இருக்க போகிறேன். ரைட், அங்கங்களாக நாங்கள் எதுவுமே தனியாக படிக்கலை. எப்படி படிச்சிருப்போம், கலம் விளையம் படிச்சிருப்போம், தனித்தனி பாடம் அங்க தொகுதி படிச்சிருப்போம். அப்போ இவரை சுட்டி காட்டுற ஏதோ, இப்போ இதில் வந்து நுரையீரல்கள் வந்தாலும் அவங்க அங்கத்துக்குள்ளே வரப்போகிறாங்க. அவங்க நுரையீரல்கள் வரைகளை யாராக இருக்கப்போறாங்க, எங்களோட சுவாச தொகுதியாக வந்து இருக்கப்போகிறாங்க. ரைட், ஸோ உதாரணம் வந்து உங்களுக்கு இது வந்திருக்காங்களே, புத்தகத்தில் வந்திருக்காங்க, அதை அப்படியே கேட்டிருக்காங்க. சில வேலை வந்து மாற்றி கேட்கலாம், மாற்றி கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நுரையீரல்களாக இருக்கலாம் அல்லது என்ன சொல்வது சுவாசப்பெச்சிருவுளாய் அளவு ஒரு அங்க தொகுதியாக தான் இருக்க போகுது, சாரி அங்கமாக தான் இருக்க போகுது. அது இந்த அந்த அங்க தொகுதிக்குள்ளே வந்து தொடர்புட போகுது, சுவாச தொகுதிக்குள்ளே வந்து வரப்போகுது. ரைட், அல்லது ஈரலாக இருக்கலாம், இறப்பையாக இருக்கலாம், இதெல்லாம் இங்கே அங்கத்துக்குள்ளே வரும். அவங்க எங்கெங்கே எதை எது எந்தெந்த தொழில் ஆற்றாங்களோ அது வந்து இங்கே வந்து சேரப்போகுது. ரைட், அங்க தொகுதிக்குள்ளே சுவாச தொகுதியாகவோ அல்லது சமீபாடு தொகுதியாகவோ இனப்பெருக்க தொகுதியாகவோ ரைட் எல்லாத்துக்குள்ளே வந்து இங்கே அங்கத்தில் வந்து இங்கே வரப்போகுது. அவங்க ஒரு இளையமாக இருந்தால் அவங்க என்ன செய்யப்படுறாங்க, இதே இளையத்துலேருந்து நீங்கள் தொடர்புபடுத்தி கொண்டு வரணும். ரைட், ஸோ இங்கே இதயத்தை கேட்டிருக்காங்க. இதயத்துக்கான தொகுதி வந்து ரைட் சுற்றோட்ட தொகுதி, அது உங்களுக்கு தெரியும் சுற்றோட்ட தொகுதி. ரைட், அப்போ இதயம் வந்து எந்த இளையத்தால் வந்து ஆக்கப்பட்டிருக்கணும் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, இதய தசைக்களை படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதய தசை இளையம், ரைட், இதய தசை இளையம், இதய தசை இளையத்தை இதய தசையும் ஒன்று படிச்சிருக்கேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மூன்று வகையான தசை, தசை இளையத்துக்குள்ள வந்து மூன்று வகையான தசை இளையம் படிச்சிருப்பீங்க. இன்னொன்று இதய தசை இளையம், மலமளப்பான தசை இளையம், அதே மாதிரி வன்கொடு தசை இளையம். இதய தசை இளையம், இதய தசையில் மாத்திரம் காணப்படும் சடையம், இங்க மட்டும்தான் இவர் இருக்க போறேன். ரைட், அதுக்கான இயல்புகள் அடுத்த பின்னுக்கு ஒரு கேள்வி வருது, இதய தசைன்ற இயல்புகள் வந்து கட்டுறாங்க. ஸோ ஏதோ ஒரு பாடம் ஏதோ ஒரு சொல்றது, ஒரு கேள்வி வந்து மாறி மாறி திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்க போது நீங்க படிச்சு இலகுவா படிச்சு ஞாபகம் வைக்கிறதுல இருக்குது. ரைட், கேள்விகளுக்காக படிங்க, கேள்விகளும் சொல்றது நீங்க நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட், கட்டாயம் வந்து சயின்ஸை பொறுத்தவரையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு, ஆனால் கேள்வியோட தெரிஞ்சு கொண்டீங்கன்னா இன்னும் வந்து இலகுவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாடத்துக்கான இங்கே வந்ததும் அதே மாதிரி பொதுவாக பாடங்களுக்கான கேள்வி விடாய்கள் கா மெயினாக வந்து வாசகத்தை தழுவியதாக வந்து போட்டிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக வந்து வருஷத்துக்குடிய ஒரு யூனிட் யூனிட்டாக வந்து செய்யப்பட்டிருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனாக போகிற நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ரைட், ஸோ இதய தசை விளையம் வந்து இங்கே இருக்க போகுது. இதய தசை விளையம் எந்த கலத்தால் இருந்தால் இதய தசை கலாம், இதுவும் உங்களுக்கு தெரியணும். இதய தசை கலத்தால வந்து என்ன நடக்க போகுது, இதய தசை இளையம் உருவாக்கப்பட்டிருக்கும். இதய தசை இளையம் என்ன நடக்க போகுது, இதயத்தை உருவாக்கும். இதயம் வந்து சுற்றோட்ட தொகுதியை வந்து உருவாக்க போகுது, யார் யார் சேர்ந்து இதயம், அதே மாதிரி நாடி நாடங்கள், அதே மாதிரி உங்களோட என்ன சொல்றது நாடி நாடங்களோட சேர்ந்து ஒரே யார் வரப்போறாங்க, சுற்றோட்ட தொகுதிக்குள்ள புன்னாடி புன்னாடங்கள் எல்லாமே தான் வரப்போகுது. இதெல்லாம் சேர்ந்து நடக்க போகுது, சுற்றோட்ட தொகுதியை உருவாக போகுது. அப்போ இங்கே வந்து இதயம் எந்த ஒழுங்கமைப்பு மட்டத்துக்குரியதுன்னு கேட்டால் கலமா விளையமா அங்கமா அங்க தொகுதியாக வரைக்கும் தான் கேட்பாங்க. அங்கேன்றது என்ன சொல்றது கேட்க வாய்ப்பில்லை, உங்களுக்கு தெரியும் அங்கேன்றது மனிதன், அது இது இந்த ஒழுங்கமைப்பு மட்டத்தில் உச்ச பகுதி வந்து அங்கி. ரைட், ஸோ இதயம் வந்து அவங்கத்துக்குள்ள வரும். உங்களுக்கு ஒருவேளை மறந்துட்டால் கலம் விளைய நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கீங்க, கலமாக இருக்க வாய்ப்பே இல்லை, என் ரெண்டு கலம் தான் படிச்சிருக்கோம், அது ஞாபகப்படுத்துங்க. ரெண்டு கலம் படிச்சிருக்கோம், என்ன உண்டு, ரைட் தாவர கலம், ரெண்டாவது விலாங்கு கலம். ரைட், அதே மாதிரி என்ன சொல்றது வேறு எந்த கலமும் உங்களுக்கு பெருசாக தேவையில்லை, தேவையும் இல்லைன்னு சொல்றது, ரெண்டு தான் நாங்கள் மெயினாக படிச்சிருக்கோம். அப்போ கலம் ரெண்டு ரெண்டு தான் இருக்குது, தாவர கலம் விலங்கு கலம். விளையம் படிச்சிருக்கோம் என்னென்ன, தாவர இளையம் விலங்கு இளையம், அதே மாதிரி தான் தாவர கலம் தாவர இளையம், விலங்கு கலம் விலங்கு இளையம்.
ரைட். அப்ப இளையமா இருக்கணும்னா என்னென்னத்துக்குள்ள இருந்திருக்கணும்? தாவர இளையங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன, பிரி இளையம் இளைய இளையம்னு சொல்லி ரெண்டு படிச்சிருப்போம். பிரி இளையங்களை பொறுத்தவரையில ரைட் அவங்களோட ஆரம்ப பகுதி ரைட், அதாவது உருவாக்கப்படுற பகுதியா இருக்குது. அதாவது உச்சிப்பிரி இளையம், மகப்பிரி இளையம், இடம்புந்த பெரிய இளையம், இவங்க திரிபடைஞ்சு என்ன செய்வாங்க, நிலை இளையத்தை உருவாக்குவாங்க. ரெண்டு வகையான இளையம் என்னென்ன இருக்க போது ரைட், நிலை இளையங்கள் பொறுத்தவரையில சிக்கலான நிலையம், எளிய நிலையிலையும் இப்படி வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்க போது எளிய நிலையிலையங்களுக்குள்ளே வந்து நடக்க போது வெள்ளர்குல நிலையம், ஒட்டுக்கல நிலையம், அதே மாதிரி புடைக்கல நிலையங்கள், சிக்கலான நிலையத்தில் கால நிலையம் இருக்க போது. இப்போ இது எல்லாமே சேர்ந்தது மாத்திரம்தான் நிலையம், இது தாவர நிலையம் ரைட். விலங்கு நிலையங்களுக்குள்ள உங்களுக்கு என்ன போகுது, நரம்பு நிலையம், தசை நிலையம் ரைட், அது மாதிரி மேலணி நிலையம், இப்படி எல்லாம் வந்து நிலையங்கள் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வந்து இதயம் என்ற ஒரு கதை அல்லது எந்த இப்போ அங்கங்கள் ரெண்டு ஏதோ ஒரு கேள்வி கொடுக்குறாங்க, இப்போ இறப்பை என்றால் இதுக்குள்ளே இளையத்துக்குள்ளே வர வாய்ப்பே இல்லை ரைட். ஏன்னு உங்களுக்கு தெரியும் என்னென்ன நிலையங்கள் இருந்திருக்கண்டு படிச்சிருக்கீங்க. ஸோ அங்க தொகுதி கொண்டு வந்தீங்கன்னா என்ன, சுற்றோட தொகுதி, எந்த தொகுதி, எந்த தொகுதி இப்படி என்பது படிச்சிருக்கீங்க ரைட். ஸோ அதுவும் வந்து என்ன ஒரு ஒரு உருப்பன தலைகளும் ஒரு வாய்ப்பு இல்லை. அது என்னென்று கட்டாயம் வந்து கேட்டால் அநேகமாக வந்து இதை நேரடியாக கேட்பாங்க. ஏனென்றால் அங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவோம், விசேடமாக எதுவுமே படிப்பிக்கல, ஆனால் கரம் விளையம் அங்க தொகுதின்னு சொல்லி படிச்சிருக்காங்க, படிப்பிச்சிருக்காங்க ரைட். அங்க நோட்ஸும் இருக்கு. ஸோ அங்க இதுக்குள்ள கேட்பாங்க, நீங்க கெஸ் பண்ணி போடலாம், வடிவாக கெஸ் பண்ணி போடலாம், அதோட கெஸ் பண்ண வேண்டியதாக இல்லை, நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க ரைட். ஸோ இதயம் ஒரு அங்கம். அடுத்த கேள்வி வந்து கேட்குறாங்க, ரெண்டாவது கேள்வி, எல்பி வாயுவில் அதன் முக்கிய கூறுகளாக இருக்க மைக்ரோ கார்பன்கள் எவ்வளவு சொல்லி கேட்குறாங்க. எல்பி வாயுவோட வந்து வாயுமுறை தெரியும், எல்பி வாயுவில் காணப்படுற ஹைட்ரோ கார்பன் ரைட், ஹைட்ரோ கார்பன்கள் எவ்வளவு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன ஹைட்ரோ கார்பன்கள் வந்து எல்பி கேஸில் வந்து காணப்பட போகுது. உங்களுக்கு தெரியும் என்னென்றால் ப்ரொபேன் அதே மாதிரி பியூட்டேன் ரெண்டுமே வந்து நடக்கும் போது எல்பி கேஸில் வந்து ஹைட்ரோ கார்பன்களாக வந்து காணப்படும். ப்ரொபேன் அதே மாதிரி பியூட்டேன் உங்களுக்கு ரைட் இருந்த குறியீடு வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ரொபேன் வந்து C3H8, அதே மாதிரி C4H10, பியூட்டைன் வந்து C4H10 ரைட். ப்ரொபேனை பொறுத்தவரையில் என்ன நடக்கும் போது, ப்ரொபேனும் பியூட்டைனும் வந்து இவங்கள் ரைட் அட்கேன் கூட்டத்துக்குள்ள வந்து அடங்குவாங்க ரைட். இவங்க ரெண்டு பேரும் வந்து அட்கேன்களாக வந்து காணப்படும் ரைட். அட்கேன்கள் அதே மாதிரி இன்னொரு வகை வந்து இருக்குது அட்கீன்கள், அதே மாதிரி ஒற்றை பிணைப்பு வந்து காணப்படும். சிஹெச் கடையில் வந்து ஒற்றை பிணைப்பு காணப்பட்டால் உங்களுக்கு தெரியும் சிஹெச் வந்து உண்மைக்கு போது ஒற்றை பிணைப்பு தான் இணைஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியும் ஹெச் வந்து ஒற்றை பிணைப்பை வந்து ஏற்படுத்தும். சிஹெச் கடையில் வந்து பிணைப்பு காணப்பட்டால் அல்லது ஒற்றை பிணைப்பு காணப்பட்டால் அது வந்து ரைட் என்ன நடக்கும் போது அட்கேன்களாக வந்து காணப்படும். அட்கீன் சொன்னால் சிஹெச் கடையில் வந்து இரட்டை பிணைப்பு காணப்படாது, அதனால சிசி கடையில் வந்து காவல் காவல் ரைட் நான்கு பிணைப்பை வந்து ஏற்கும். அதே மாதிரி ரெண்டு பிணைப்பு காணப்பட்டால் என்ன அட்கீன்கள் சொல்லி சொல்லுவோம். என்ன ஹைட்ரோ காவல்கள் வகைகள் அட்கீன் 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 என்றது என்னென்றால் சிசி பிணைப்பு வந்து ரைட் இரட்டை பிணைப்பு காணப்படணும், சிஹெச் பிணைப்பு ஒற்றை பிணைப்பு காணப்படணும். இந்த சிசி இரட்டை பிணைப்பு இல்லை, அப்போ ப்ரொபேனும் பியூட்டேனும் வந்து என்ன ஆகும் போது அட்கேன்களுக்குள்ள வருது. சி ரைட் சிசி கடையில் ஒற்றை பிணைப்பும் அதே மாதிரி சிஹெச் கடையில் வந்து ஒற்றை பிணைப்பும் வந்து ரைட் இங்கே காணப்படும். அதே மாதிரி நீங்கள் சங்கிலி அமைப்பில் வந்து எழுதுனீங்க என்றால் இது என்ன எல்பி கேஸில் காணப்படுற ஹைட்ரோ கார்பன் வகை. ப்ரொபேன் பியூட்டேனும் அட்கீன் வகைக்குள்ள வரப்போகுது, அட்கீனுக்குள்ளே வந்து என்ன நடக்கும்போது இரட்டை பிணைப்பு காவனுக்கு இடையில் வந்து இருக்க வேண்டும். இரட்டை பிணைப்பு இருந்தால் என்ன நடக்கும் போது அவர் அட்கீன் கூட்டத்துக்குள்ளே வருவேன்.